श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाङ्घ्रये। यों तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयद् अखिलशक्तिधरस्वधाम्ना अन्यां च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं। प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं। सर्वत्र गोविन्दनाम सङ्कीर्तनम्। स्मित स्मित सुन्दर मुखारविन्द स्मित स्मित सुन्दर मुखारविन्द स्मित स्मित मुखारविन्द नचो नन्दलाल नचो नन्द नन्दलाल नचो नन्दलाल 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 नन्दल नचो नन्दलाल नन्दलाल नचो नन्दलाल नन्दलाल मीरा के प्रभुलाल नन्दलाल मीरा के प्रभुलाल मीरा के प्रभुलाल नन्दलाल मीरा के प्रभुलाल मीरा के प्रभुलाल नन्दलाल प्रभुलाल नन्दलाल स्मित स्मित सुन्दर मुखारविन्द स्मित नचो नन्दलाल नन्दलाल नचो नन्दलाल नचो नन्दलाल नन्दलाल नन्द नन्दलाल नचो नन्दलाल नन्दलाल नचो नन्दलाल नचो नन्दलाल नन्दलाल नचो नन्दलाल मीरा के नन्दलाल मीरा के प्रभुलाल नन्दलाल मीरा के प्रभुलाल मीरा के प्रभुलाल नन्दलाल मीरा के प्रभुलाल मीरा के प्रभुलाल नन्दलाल मीरा के प्रभुलाल नन्दलाल स्मित
ಸ್ಮಿತ ಸುಂದರ ಮುಖಾರವಿಂದ ಸ್ಮಿತ ಸ್ಮಿತ ಮುಖಾರವಿಂದ ನಚೋ ನಂದಲಾಲ ನಂದಲಾಲ ನಚೋ ಲಾಲ ನಂದಲಾಲ ಬೃಂದಾವನ ವಿಹಾರಿ ಲಾಲಗೆ ஸ்தோத்திரம் சொல்லும்போது மட்டுமில்லை, நாம சங்கீர்த்தனத்தினை பாடும்போது மட்டுமில்லை, கை தட்டும்போது மட்டுமில்லை, அஞ்சு புலங்கள்னால் என்ன வேலை பண்ணிட்டு இருந்தால் கூட அந்தந்த ஒரு ஒரு இந்திரியத்தோட பின்னாடி இருக்கிற சக்தி அந்த பகவான் தான் தாண்டவம் பண்ணுறாருன்னு பாவனைப்படணும். தாண்டவம்னா கண்டினியூஸாக டான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதை பாடியிருக்கோம், நச்சோன்னு நாட்டியம் நர்த்தனம். கண்களுக்கு பின்னாடி இருந்து எல்லார் கண்களிலிருந்து பல 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 விதங்களும் அப்படியே அப்படி உலகம் மொத்தம் பார்க்கணும். பார்க்குற பார்வனேது ஒன்று தான் கண்களில் பலதே, கேட்குற சப்தம் அனேது ஒன்று தான், எல்லார் காதுக்கு பின்னாடி இருக்கிற சக்தி ஒன்று தான், ஆனால் அநேக காதுகள் அநேக வாய். அதே மாதிரி எல்லா புலங்களும் அஞ்சு இல்லை பத்து எடுத்துக்கணும். ஸோ அதனால் பகவத் பக்தி பகவத் பாவனை இதெல்லாம் பாவனை தானே. ஸோ அப்படிப்பட்ட பாவத்தோடு இருந்த பக்தாளுக்கு பாகவத மகாபுராணம் இன்னும் இன்னும் மேலும் மேலும் பக்தினை வளர்த்தும். அப்படிப்பட்ட சிறந்த பக்தனாக இருக்கிற பரீட்சித்து வந்து பல கேள்விகள் கேட்குறாரு. நம்ம வந்து ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் ரெண்டாவது ஸ்கந்தத்தில் இருக்கோம், கிட்டத்தட்ட நாலாவது அத்தியாயம் வரைக்கும் வந்துட்டோம். இங்கே எல்லாமே கூட பகவானுடைய பெருமை சொல்கிறது தான் கருத்துக்களாக இருக்குது. கூட கூடவே நடுவில் சத்தியம் தத்துவம் விஷயமும் சொல்லப்படுறது வேதாந்த பரமா. அப்படி கடந்த வாரம் வந்து பரீட்சத்து கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லும்போதும் சுகதேவர் வந்து நீ இப்போ கேட்ட மாதிரி இந்த கேள்விகள் பகவானை பற்றி, பகவான் யார், அவர் எப்படி சிருஷ்டி பண்ணார், எது வச்சு பண்ணார், எதுக்காக பண்ணார், இது எல்லாத்தையும் நீ கேட்டையே. ஸோ இதே மாதிரி அந்த கேட்ட உடனே அது நான் சொல்ல வரேன்னு சொல்லிட்டு ஸ்துதி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோம். அப்படின்னா ஸ்துதி வேறே, பஜனை வேறே, தியானம் வேறே கிடையாது. அதனால்தான் நான் இன்றைக்கி முன்னாடி சொன்ன கருத்து வந்து, ஸோ ப்ரே பண்ணுறார், ஸ்துதிக்கிறார் சுகதேவர். சுகதேவர் பரம ஜ்ஞானி வைராகியாக இருக்கிற அவருக்கு இப்படிப்பட்ட ப்ரேயரெல்லாம் பண்ணுவாரா? அவர் கூட பண்ணுவாங்க, பண்ணாமல் இருந்தால் கூட அவங்க வந்து எப்பவுமே அந்த ஜ்ஞான நிலையில் தான் இருப்பாங்க. ஸோ அந்த ஸ்ரீ சுகபுவாச்ச பகவான் அவருடைய ஸ்துதிகளுன்னு நம்ம ரெண்டு ஸ்லோகங்கள் அதில் பார்த்துருக்கோம். எல்லாத்திலும் நமஹா நமஹான்னு சொல்லிட்டு பகவானுக்கு நன்றி நன்றி போற்றி போற்றி நமஸ்காரம் பண்ணிவிட்டு பலது சொல்லும்போதும் கடந்த வாரம் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் தான் சொல்லிட்டுருக்கேன். எல்லா ஸ்லோகத்துக்குள்ளே நம்ம ஆழமாக போல இங்கே ஒரு ஸ்லோகத்தில் பகவான் வந்து ஆத்மரூபமாக ஆராதிக்கிற ஆத்மஜானிகள், ஆத்மரூபமாக ஆத்மஜானிகள் அந்த ஸ்ரீஹரினை ஆராதிச்சுடுவாங்க. வைதிகர்கள் ஆத்மஜானம் அடையலை இன்னும், ஏன்னா வைதிக சம்பிரதாயம் வேதம் படிக்கிறாங்க அதெல்லாம் பண்ண. வைதிகர்கள் வந்து வேதஸ்வரூபமாகவே பகவானை அந்த ஸ்ரீஹரினை நினச்சிக்குவாங்க. தார்மிகர்கள் தர்மம் அதை முக்கியமாக வச்சுக்கிட்டு தர்ம காரியங்கள் செய்கிறோம், பெரிய சத்திரங்கள் கட்டுறோம், பெரிய சேவை பண்ணுறோம், ஹாஸ்பிட்டல் கட்டுறோம், இப்போ தர்ம. ஸோ தார்மிகர்கள் வந்து தர்ம ரூபமாகவே பகவான் ஸ்ரீஹரின்னு பார்க்குறாங்க. தபஸ் தான் முக்கியம். நாங்கள் லோகத்தில் ஈடுபடணும், தபஸ்லேயே உட்காரோம், கொஞ்சம் சாப்பிட்றோம், நிறைய நேரம் தபஸ் தபஸ் பலவிதமான தபஸ்கள். அப்படிப்பட்ட தபஸ் செய்கிறவள் எல்லோரும்
ஓ ரூபம் தபோமூர்த்தி பகவான் ஸ்ரீஹரியே தபம். கொஞ்சம் இன்னைக்கு சொல்லுவார் பகவான் ஸ்ரீமன் நாராயணனே பிரம்மாஜி கிட்ட சொல்லுவார் அந்த தபஸோடைய முக்கியத்துவம் பற்றி. ஸோ இந்த மாதிரி நாலு வகையாக சொல்லியிருக்காரு. அப்படி என்ன அர்த்தம்? முக்கியமாக மோட்சமும் தர்மமும் இந்த நாலு கருத்துக்கள் அடிப்படையாக இருக்குது பார்த்தீங்களா. தர்மம் மோட்சத்துக்காக தபஸ் வேணும், மோட்சத்துக்காக வேத ஜானம் வேணும். தர்மம் செய்கிறதுக்கு வேத ஜானம் படித்தா, வேதங்கள் படித்தா தான் தர்மம் என்ன அதர்மம் என்ன, எது செய்யணும் எது செய்யக்கூடாது, ஓகே, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அதெல்லாம் தெரியும். நிஷித்த கர்மம் என்ன, அப்புறம் செய்ய வேண்டிய கர்மம் என்ன. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்லோகத்தில் அழகாக பகவான் ஸ்ரீஹரியே இந்த நாலு விதமாக லோகத்தில் ஆஸ்திகர்களாக இருக்கிறவங்க நாஸ்திகர்களுக்கு இதெல்லாம் எங்கே இருக்குது சொல்லிட்டு அடுத்த ஒரு ஸ்லோகத்தில் ஸ்ரிய பதிஹி யக்ஞபதிஹி பிரஜாபதிஹி அர்த்தியாம் பதிர்லோகபதிஹி அர்த்தராபதிஹி பதிர்கதிஷ்சாந்தக விருக்ஷ சாத்வதாம் பிரசீததாம் மே பகவதா சதாம் பதிஹி. பதி வார்த்தை இந்த ஸ்லோகத்தில் நிறைய வாட்டி வந்துச்சு பார்த்தீங்களா. பதி என்ன சொல்கிறாருன்னா, சர்வ சம்பதளுக்கு ஆதாரம் இருக்கிற லக்ஷ்மிபதி, யக்னங்கள் எல்லாத்துக்கு பிரபுவாக இருக்கிற யக்னஸ்வரூப வராக பகவான்னு சொல்கிறோம் யக்னபதி. சிருஷ்டி பண்ணி ஓகே பிரஜர்களின் எல்லாத்தினே, அப்புறம் புத்தி ரூபத்தில் எல்லாருக்குள்ள அந்த அறிவு ரூபத்தில் இருந்துட்டு எண்ணங்கள் ரூபத்தில் இருந்த அந்த புத்திபதி அந்தரியாமி ரூபத்தில் இருக்கிறவர், அப்புறம் முல்லோகங்களுக்கு நாதனாக இருந்துட்டு லோகபதி லோகம் மொத்தத்துக்கு பற்றியே இருக்கார், அப்புறம் பூபதி பூபதி என்ன ராஜா நன்றி கூடாது பூதேவிக்கு பதி, அது ஒரு விதத்தில் ராஜா பூமிக்கு பூமியின் மொத்தத்தினை பாலிக்கிறார் இல்லை மெயின்டைன் பண்ணுறார் கேர் எடுக்கிறார், பூமி மேலே இருக்கிற பிரஜர்கள் எல்லாருனையும் பார்த்துக்கணும், வனசம்பதனை எல்லாத்தையும் பார்க்கணும் ராஜா, அதனால தான் பூபத்தினே அவங்களுக்கு சொல்கிறது உண்டு. இங்கே பூதேவி பூதேவி தாயாருடைய பதி. ஸோ இப்பட பல விஷயம் பல விதமாக சொல்லி, அப்புறம் கிருஷ்ணர் முக்கியமாக அந்த பிறந்த அந்த வம்சத்தில் அந்த அந்தந்த அவங்கவுங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற அந்த குலம் விதவிதமாக அதுக்கு சில பேர் இருக்கு. அந்தக்காக விருஷ்ணி சாத்வதாம் இதெல்லாமே பல வகையான அந்த கிருஷ்ண வம்சத்தில் வந்த பரம்பரைகள். அவங்கள எல்லாருக்கும் சகல ஜனங்கள் அவங்களை பாலித்து பரிபாலனை பண்ணவர். அப்புறம் கடைசியில் சதாம் பதி சத் புருஷர்களுக்கு சதாம் ஓகே லோகத்தில் எல்லா சத்புருஷர்களுக்கும் ரட்சகனாக இருந்த அந்த ஸ்ரீஹரி பகவான் என்னை மேலே சந்தோஷப்பட்டு அனுகிரகம் பண்ணட்டும் என்றார். ஓகே பிரசீததாம் மே பகவான் பிரசீததாம் பிரசீததாம் என்ன சந்தோஷப்படட்டும் அவர் ஆனந்தப்பட்டு என்ன ஆசீர்வாதம் பண்ணட்டும் அப்படி என்ன. ஸோ இந்த மாதிரி இன்னும் பல ஸ்லோகங்களில் கூட எல்லா ஸ்லோகத்திலும் பகவான் என்ன மேலே பிரசன்னாகட்டும், பகவானுக்கு நமஸ்காரம், பகவான் என்னை காப்பாற்றணும் ரட்சிக்கட்டும் அப்படி எல்லாம் சொல்கிறார். சொல்லிட்டு அப்புறம் கடைசி ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்லோகத்தில் வந்து புங்கே குணான் ஷோடச ஷோடசாத்மக சோலங்கிருஷ்டிஷ்ட பகவான் வச்சாம்சி மே. பகவான் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னான் பார்த்தீங்களா, அஞ்சு புலங்களுக்கு பின்னாடி இருக்கார் எல்லா சக்தி பகவானே தான். அப்படி சொல்லும் போது இங்கே கொஞ்சம் விஸ்தரித்து சொல்கிறாரு. ஒரு ஒரு மனிதனுடைய சரீரத்தில் பிரத்யேகாத்மா அப்படின்னா இண்டிவிஜுவல் சோல், அங்கே ஒரு பவர் ஸ்டேஷன், ஒரு ஒரு சரீரம் ஒரு பவர் ஸ்டேஷன், அந்த பவர் அங்கே இருக்கணும், அங்கே அப்படின்னு ஆத்மாவுடைய பிரதிபிம்பம் அங்கே பிரதிபலிக்கணும் ரிஃப்ளெக்ட் ஆகணும். அதுக்கு பேர் டெக்னிக்கலாக இப்போ சொல்லும்போது பிரத்யேகாத்மா. பிரத்யேகாத்மா கட்டோபனிஷத்தில் ஆவருத்த சக்ஷோ அமிர்தத்வம் இச்சு பிரத்யேகாத்மான் அக்ஷத இன்னர் டுவெல்விங் த சோல். அப்படிப்பட்ட முதல் எல்லாருக்கும் உதயத்தில், ஆனால் அதுக்கு முன்னாடி அசல் இந்த சரீரங்கள் எல்லாம் எப்படி வந்துச்சு,
அதனால் முதல்ல சிருஷ்டி பற்றியது. சர்வசக்திமானான அகிலாண்டு கோடி பிரம்மாண்ட நாயகனான பூர்ணனான அந்த பரமேஸ்வரன் வந்து ஆகாயம் காற்று நெருப்பு ஜலம் பூமி பஞ்சபூதங்களின் உருவாகிட்டார். அதுக்கு பிறகு அந்த பஞ்சமகாபூதங்களுடைய காம்பினேஷன்னால் தேகத்தினை உருவாகிட்டார். தேகம் அதுக்கப்புறம் அந்த தேகம் நிர்மித்ததுக்கு அப்புறம்தான் அந்த ஓ நான் நிறைய வீடு கட்டிட்டேன், தேகம்னா ஒரு வீடு தானே, இந்த வீட்டில் போய் நான் தங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பகவான் எல்லா தேகத்துக்குள்ளே பூந்திட்டார். இப்போ உள்ளே யார் இருக்கார்? பகவான் இருக்கார். நம்ம எங்கே இருக்கிறோம்? நம்ம இல்லை, சும்மா தான். வீடு அவரது, வீட்டு எஜமான் அவரே தான். அப்படியே பாவனை பண்ணாதான் இந்த அகங்காரம் ஈகோ நம்மளை தொந்தரவு பண்ணி தொல்லை கொடுக்குற இந்த அகங்காரம் இருக்குது பார்த்தீங்களா, த ஈகோ, ஹி ஹேஸ் டு கோ. ஈகோ இப்படி பாவனை பண்ண ஈகோ வராது. சரி, உள்ளே நிவசிச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? சும்மா இருப்பார் என்ன, அங்கேருந்து டிரான்சாக்ஷன் பண்ணணும் இல்லை இல்லை. ஓகே, லோக வியாபாரம் என்ன, அவர் சிருஷ்டி பண்ணி இந்த லோக மொத்தத்தினே இன்ட்ராக்ட் பண்ணி. எப்படி இன்ட்ராக்ட் பண்ணார்? இங்கே தான் ஷோடஷ கலாபுருஷ 16 அம்சங்களை தத்துவபோதத்தில் அங்கெல்லாம் சொன்ன மாதிரி 16 முக்கியமாக என்னது, 5 ஜானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், 5 பிராணங்கள், மொத்தம் 15 ஆயிடுச்சு. ப்ளஸ் 1 மனசு, மைனஸ் இல்லை மனசு, 16 ஆயிடுச்சா. 16 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது அவருக்கு, கவுண்டர்ஸு. ஓகே, இந்த கவுண்டரில் வந்து ஐயா இன்னும் கொஞ்சம் சேர் போடுங்க, சேர் இருக்கா இல்லையா, நீங்கள் இப்படி வாமா, கீழே யாராவது உட்கார முடிஞ்சோ, அவர் எங்கே வெளியில் இருக்கார், இல்லை சேர் இருக்கணும், பெரியவங்களை கீழே உட்கார முடியாது. சரி, சேர் வரும், நீங்கள் உட்காருமா, சேர் கொண்டு வருவாங்க. அதனால் மொத்தம் 16 பிராணவருத்திகள் எல்லாம் சேர்ந்து இந்த 16ல, அந்த 15 பற்றி நான் சொல்லலை, எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் இங்கிலீஷில் கான்வென்ட்டில் படித்தேன் சார், ஐஸ் நோஸ் நான் தங்கதெல்லான்னு. ஓகே, அது தெரியும். 5 ஜானேந்திரியங்கள் தெரியும் ஓரளவுக்கு, 5 கர்மேந்திரியங்கள் பற்றி கொஞ்சம் டவுட்டு தான், பிகாஸ் அதை பற்றி அவ்வளோ அங்கே சொல்கிறது இல்லை. ஓகே, வாக்கு பாணி பாதம் உபஸ்தா பாயு, வாக்கு ஓகே, பாணி பாதம் கால், அப்புறம் மலமூத்திர விசர்ஜனம் பண்ணுற 2 என்ட்ரிஸ். இது 5 கர்மேந்திரியங்களை தெரியுமா? தெரியும் சார், இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தெரியுது, அதனால் கர்மேந்திரியங்கள். சரி, அடுத்ததையும் சொல்கிறேன், நமக்கு தெரியாதது. சொல்லியிருப்பேன் எங்கோ. 5 பிராணங்கள் என்ன சார்? பிராணம் என்ன, ஒன்று தானே, உள்ளே போகிறது வெளியே வருது, உள்ளே போகிறது வெளியே வருது, இன்னும் 5 இருக்கு. 5 இடத்துல 5 விதமாக 5 வேலைகள் பண்ணுறது. பிராணாபான ஓகே, சமான உதான வியான. பிராணாயாமம் கிளாஸுக்கு வந்தால் தெரிஞ்சிருக்கும், இல்லைன்னா தெரியாது. 5 பிராணங்கள் ஓகே, இங்கிருந்து ஆரம்பித்து இருக்கு வரிசையாக, சரியா, மூக்கு கிட்டும். ஸோ 5 பிராணங்கள் சரீரத்தில் முக்கியமாக அந்தந்த இடத்துல வேலை பண்ணும். சரி, இப்படி 16 கலைகள், ஷோடஷ கலா புருஷ, இது மொத்தம் சேர்ந்து தான் அந்த ஆத்மா வந்து உள்ளிருந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறது. நம்ம என்ன சும்மா சாதாரணம் இல்லை, எல்லோரும் பெரிய ஆள் தான் நம்ம எல்லோரும், இத்தனை வச்சுருக்கோமா சார்? ஆமாம், இன்னும் நாங்கள் நிறைய வச்சுருக்கோம், சொத்து எல்லாம் பேங்க்கில் அதெல்லாம் வச்சுருக்கோம். ஆமாம், எல்லோரும் லக்ஷ்மி பற்றி தான், ஸ்ரீயை பற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அவருடைய அப்பான குருவான வியாசருக்கு நமஸ்காரம் பண்ணுறார் ஒரு ஸ்லோகத்தில், சரியா. நமஸ்தஸ்மை பகவதே வியாசாய மித தேஜசே, அத்தியந்த எல்லை இல்லாத தேஜஸ் இருக்கிற அந்த வியாச பகவானுக்கு. ஓகே, அப்பா அப்படி என்ன சொல்லலை, பூஜ்யனான அந்த வியாச மகர்ஷிக்கு நமஸ்காரம் பண்ணுறார். அப்பாவாக இருந்தப்போ குருவாக இருக்கார்ல, அது முக்கியம். அதனால் தந்தை தாய் தந்தைகள் தெய்வமாக பார்க்கறது,
அவங்க எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு ஞானம் இல்லைன்னா கூட, அவங்க ஏழைகளாக இருந்தால் கூட, அவங்க அப்பப்போ நம்ம கூட சண்டை போட்டுட்டு இருந்தால் கூட, நம்ம சொல்கிற மாடர்ன் வியூஸ் அவங்க அக்செப்ட் பண்ணலன்னா கூட, என்ன கூட இருக்கணும், அதில் கூட கூடன்னு சொல்லுது, அவங்க கூட இருக்கணும். வயசான காலத்திலாவது அவங்களுக்கு சேவை பண்ணணும் இல்லையா? அது பெரிய பாக்கமே எடுத்துக்கணும். அப்போ போயாச்சு, எங்கோ வச்சுட்டோம் தொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது பாக்கியம் இல்லை, அது அதர்மம் ஆகும். எனக்கு பிடிச்சா எங்கள் அம்மா அப்பான்னு பார்த்துக்கிறேன், ஆஹா அவள் இல்லை, நீங்கள் உனக்கு பிடிக்கலன்னாலும் சரி, அவங்க தொந்தரவு பண்ணாலும் சரி, அதுதான் தர்மம். எனக்கு தெரியும் சில பிரச்சனைகள் இருக்கு கூட இருக்கிறதுனால, மருமகளுக்கு மாமியாருக்கு பிரச்சனைகள் இருக்குது, இருந்தாலும் சரி, இப்போ அந்த இல்லை யாரும் அப்படின்னா தர்மத்துக்கு வெத்திரேகமாக இருக்குல்ல. ஸோ தர்மத்துக்கு வெத்திரேகமாக இருந்து நீ வந்து நல்ல சுகமாக சந்தோஷமாக இருக்கணும், முடியாது, அது எங்கே வந்து இடிக்கும். அதுதான் லா ஆஃப் தர்மா, அதுதான் இந்த நாட்டில் இங்கே மக்கள் நம்ம நம்புறது. அப்படி நம்பினவங்களுக்கு தான் மோட்சமும் கடவுளும் முக்தி எல்லாம் பாசிபிள். தவிர என்ன இஷ்டத்துக்கு இருப்பேன், எனக்கு பிடிச்சானேது கிடையாது அங்கே. உனக்கு பிடிக்கலன்னா சரி, விஹித கர்மா, இட் இஸ் மஸ்ட். அப்படி சிலது இருக்குங்க. இப்போ சந்தர்ப்பம் வந்ததுனால அப்பா பற்றி அம்மா பற்றி சொல்லிட்டேன்னு அப்படி போயிட்டார் வியாச பகவானுக்கு. யார் அவருன்னா, வபுர் ஜானமயம் சௌமியா என்முகாம்புர்ஹாசவம். யார் வாயிலிருந்து வேதங்கள் அந்த ஜான கங்கை பிரவகிச்சதோ, அது எல்லாத்தையும் கேட்டு லோக்கத்தில் அநேக மக்கள், எத்தனையோ மக்களுக்கு வரப்போகிற எத்தனையோ காலங்கள் வரைக்கும் இது இந்த ஜானம் வியாசாய சொல்லிகிட்டே இருப்போம் இல்லை. வியாசர் தான் வேதங்கள்னு பிரித்தார், இப்படி பண்ணார், 18 புராணங்கள் எழுதிட்டார், உப்ப புராணங்கள் எழுதிட்டார், அதனால தான் வியாச பௌர்ணமி, குரு பேரில் வியாச பௌர்ணமி நம்ம கொண்டாடுறோம் அப்படி சொல்லி. கடைசியில் இந்த அத்தியாயத்தில் கடைசி ஸ்லோகம், ஏத தேவாத்ம பூராஜன் நாரதாய விபுருச்சதே வேத கர்போபியதா தாட்சா தாக்ஷாது தஹ யதஹ ஹரிதாத்மனஹ ஹரிராத்மனஹ. கடைசி ஸ்லோகத்தில் சுகதேவர் சொல்கிறாரு, ஓ மகாராஜா பரீட்சித்தே, பிறந்தவுடனே வேத ஜானத்தினை அடைஞ்சு அப்புறம் அந்த யார் பிறந்தவுடனே வேத ஜானத்தின் அடைஞ்சானோ அப்படிப்பட்ட அந்த பிரம்மதேவனுக்கு, ஓகே, சதுர்முக பிரம்மா, அந்த பிரம்மதேவனுக்கு வந்து சாட்சாத்த அந்த ஸ்ரீஹரி பகவான் நாராயணன் வந்து உபதேசம் பண்ணார். உபதேசம் பண்ணணும், ஒரு அப்பா குழந்தைக்கு உபதேசம் பண்ணணும். குழந்தை பெற்று மட்டும் போகாது, வளர்த்துட்டா மட்டும் போகாது, நிறைய எல்லாம் கேட்டதில் வாங்கி கொடுத்தா போகாது, உபதேசம் பண்ணணுமா. அந்த உபதேசம் பண்ணுறதுனே அன்னைக்கே முதல் பிள்ளையான யாருக்கு, நாராயண பகவானுக்கு முதல் பிள்ளை பிரம்மதேவனுக்கு உபதேசம் பண்ண வச்சிட்டார். அதனால தான் ஒரு ஒரு அப்போ சனாதன தர்மத்தில் முக்கியமான 3 வர்ணங்களுக்குள்ள பிராமண வைஷ்ய சூத்திரருக்குள்ள பூனல் போட்டு உபதேசம் பண்ணணும். அதுதான் உபதேசம். உபதேசம் வாங்காத மனுஷன் இருக்கக்கூடாது. அப்போ அவனோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். ஏன் இப்படியெல்லாம் வச்சிருக்காங்கன்னு பாருங்க. இப்போ யாருமே இந்த உன்னத்தை அடையிறதுக்கு மனுஷனாக பிறந்து மோட்சம் அடையாமல் போகக்கூடாது, எல்லோருக்கும் அது கடிக்கணும்னு சொல்லிதான் அப்படி நியமமாக வச்சாச்சு. பிறந்தாச்சா 6-8 வயசில் அவனுக்கு பூனல் போடணும். பூனல் போடுறது ஆக்சுவலாக வாத்தியார் வந்து போட்டால் கூட அப்பா தான் அங்கே குரு, தெரியுமா, அப்பா வச்சு தான் உபதேசம் பண்ண சொல்லுவாங்க. நடுவில் நமக்கு எதுவுமே தெரியாதனால வாத்தியார் வந்து உட்காந்து பண்ண வேண்டியிருக்கேன். இன்னொரு பிராமணன் இருக்கணும் இல்லையா, குழந்தைக்கும் தெரியணும் எங்கள் அப்பாவே பண்ணுறாரு இல்லை எல்லாமே என்னென்னு அந்த வரக்கூடாது இல்லை. ஓ, இன்னொரு வாத்தியார் இருக்கார், எங்கள் அப்பாவும் வாத்தியார்னு இருக்கணும், பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி போதனம் செஞ்சதுக்கப்புறம் அந்த சமயத்தில் இந்த ஸ்வயம்பூ பகவானுடைய கமலத்தில் வந்து வந்தார்ல ஸ்வயம்பூ. ஏன் இவருக்கு ஸ்வயம்பூன்னா தன்னை தானே பிறந்துட்டாருன்னு அர்த்தம்.
தன்னை தானே பிரிந்துட்டாருன்னா யாருக்கோ கல்யாணமாகி அப்படி இப்படி பிறந்தது மாதிரி தோற்றம் தான். பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய ஒரு அம்சம் பிரம்மதேவனாக வந்தது. எல்லா புராணத்திலும் விஷ்ணு புராணத்தில் இது எல்லாத்திலும் அந்த மாதிரி கதை சொல்லப்படுறது. அப்படிப்பட்ட ஜானம் அடைஞ்சார் யாரும் பிரம்மதேவன். அதுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சு, அந்த பிரம்மதேவனுடைய பிள்ளையான நாரத மகர்ஷி தேவர்ஷி நாரதருக்கு திரும்பி அவங்க அப்பா உபதேசம் பண்ணார். இப்படி அப்பா பிள்ளை அப்பா பிள்ளை தான் குரு சிஷ்ய பரம்பரைங்க. முதல்ல எங்கே வரைக்கும், சுகதேவர் வரைக்கும். எங்கேருந்து நாராயணம் பத்மபூவம் கேட்டுருந்து ஆரம்பிச்சு, பத்மபூவன்னா ஸ்வயம்பூதா. அப்புறம் சக்திஞ்ச பராசரஞ்ச வசிஷ்டம் இதெல்லாம் ஒரு ஆர்டரில் வரும். வந்து கடைசியில் கௌடபதம் கோவிந்தம் சங்கராச்சாரியம் ஓகே சுகம் கௌடபதம் சுகாச்சாரியர்கிட்ட வரும்போது மட்டும் அங்கே அப்பா புள்ள அந்த பரம்பரை நின்று குரு சிஷ்ய பரம்பரை வந்துச்சு. ஓகே மேபி கலியுகம் வரும்போது அப்படி ஆகுமோ ஒரு ஒரு வாட்டி தெரியல. திரும்பி அகெயின் கோஸ் பேக் டு தி சத்தியுகம் வரும்போதும் அந்த மாதிரி வரலாம். எல்லாம் நடந்து தானே நடக்கிறது, புதுசாக ஒன்றும் நடக்கலைங்க. இந்த லோகத்தில் புதுசாக எதுவுமே நடக்க முடியாது, எல்லாமே படிய கதை தான். திரும்பி அதே வந்து புதுசாக இங்கே தெரியும். அதனால் தெர் இஸ் நத்திங் நியூ இன் திஸ் வேர்ல்டு. அதனால் எதுக்குமே பெருசாக ஆச்சரியப்பட்டு ஹா ஹோ வை ஹவ் டோன்ட் ஆஸ்க் ஆல் தட் இன் வர் சுவாமிஜி. ஸ்டாப் வைலிங் அண்ட் ஹவுலிங் அண்ட் வை லைக் திஸ் ஐசி இச்சா ஹோத்தன் சொல்லுவார் ஹிந்தி அவர். அது அப்படிதான், அதுக்கெல்லாம் பதில் கிடையாது. ஏன் அப்போ வந்து ஹிரண்யகசிபு இருக்கான், ஏன் அப்புறம் ராவணன் இருக்கான், அப்புறம் ஏன் கம்சன் வந்தான், ராமர் ஸ்தாபிச்ச ராமராஜ்யம் எங்கே இருக்கு, கிருஷ்ணர் கட்டின துவாரகா நகரம் எங்கே இருக்கு. காலத்தில் எல்லாம் போகும். அது பகவான் ராமரே ஸ்தாபிச்ச ராமராஜ்யம் இருந்தால் கூட காலம், கிருஷ்ணரே மனசங்கல்பத்தினால் உருவாக்கின துவாரகா நகரம் இல்லை, சமுத்திரத்துக்குள்ளே போச்சு. அதனால் அதை ஒத்துக்கணும் வேறு. ஸோ இங்கே எதுவுமே புதுசு இல்லை, இப்படி தான் நல்லது கெட்டது இப்படி இப்படி எல்லாம் ஒரு ட்ராமா. காமெடி அண்ட் ட்ராஜடி இஸ் லைஃப். அப்போ என்ன பண்ணணும், காமெடிக்கு ட்ராஜடிக்கு ரெண்டுத்தினையும் சமமாக எடுத்துக்கிட்டு ஜ்ஞானம் அடைஞ்சு சமத்துவ நிலையில் பகவத்கீதைக்கு வந்துட்டோம். பாகவதம் வந்து பகவத்கீதைக்கு போயிட்டோம். இப்போ அதான டாபிக் நடந்துகிட்ருக்கு பகவத்கீதையெல்லாம். ஓ அப்படியே சார், நாங்கள் வரல சார் ஒரு மூணு வாரமாக. சில பேருக்கு பகவத்கீதை அது நடக்கிறத நான் வரல, பரவாயில்ல அதை நான் சொல்லிட்டேன். நடக்கு என்ன ஆச்சு, ஆ நாரதர் வந்து இப்படி தான் அப்பா கேட்டா, அப்பா உனக்கு இவ்வளோ சக்தி இருக்கு, இவ்வளோ சிருஷ்டி அப்புறம் பிரம்மதேவன் தானே பண்ணுறாரு, இவ்வளோ சமாளிக்கிறீங்க, இவ்வளோ திறமையாக செய்கிறீங்க, எப்படி இந்த சக்தியில் உங்களுக்கு வந்துச்சு, என்ன அதுக்கு ரகசியம் பின்னாடின்னு சொல்லிட்டு நாரதரும் திரும்பி அப்பா கிட்ட கேட்குறாரு பிரம்மதேவனை கேட்ட. அப்படியான ஸ்லோகம் சொல்லி அந்த நாரதருக்கு பிரம்மதேவன் என்ன உபதேசம் பண்ணாரோ, அப்படின்னா அந்த பிரம்மதேவனுக்கு நாராயண பகவான் என்ன உபதேசம் பண்ணாரோ அது நான் இப்போ உனக்கு சொல்ல போகிறேன். ஆர் யூ ரெடி டு லிசன்? அத பஞ்சமோத்தியாய ஜகத்துடைய சிருஷ்டி பற்றி ஓகே கொஞ்சம் வேகமாக அப்படியே சுருக்குச்சுருமாக போயிடும். ஸோ பிரம்மதேவன் நாரதன் உபதேசம் பண்ணார். நாரத உவாச்ச தேவதேவ நமஸ்தேஸ்து பூதபாவன பூர்வஜ தத்விஜானாஹி யத் ஜ்ஞானம் அமாத்ம தத்துவ நிதர்சனம். ஜ்ஞானம் ஆத்ம தத்துவ நிதர்சனம். நேர ஒரே ஒரு கேள்வி கேட்டுட்டு மெயினாக அதுக்கப்புறம் முக்கியமான கேள்விகள் கேட்பான். அப்பா ஒன்று வந்து எல்லா தேவதர்களும் பூஜிக்கிறாங்க ஓகே, உன்கிட்ட எல்லாத்துக்கும் சஜஷனுக்காக வருவாங்க, எல்லாத்தையும் உருவாக்குனது நீதான்,
சகல பிராணிகளும் சிருஷ்டி பண்ணது நீ தான். அப்போது நீ தான் முதல் முதல் பிறந்த ஈஸ்வரன் அப்படின்னா சக்தியோட ஈஸ்வரனாக பெரு. அதனால் உனக்கு நான் நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த ஆத்மஸ்வரூபமாக எல்லாருக்குள்ளே இருக்கிற ஸ்வஸ்வரூபத்தினை அடையிற அந்த ஆத்ம சாட்சாத்கார ஞானத்தினை நான் உனக்கிட்டேருந்து வாங்கணும்னு விரும்புகிறேன். சரியா? அது உனக்கிட்ட இருக்கு பாருங்க. பிள்ளைக்கு எவ்வளோ நம்பிக்கை, அப்பாவுக்கு நல்லா தெரியும்னு இருக்கும். அப்பா நீ உனக்கு என்ன தெரியும் அப்படி ஆகி போச்சு. இப்போ அந்த நிலைக்கு நம்ம இறங்கக்கூடாது. நம்மக்கிட்ட அப்போ அது இல்லைன்னா நம்ம ரோல் மாடல் இல்லை. பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு நம்ம ரோல் மாடல் இருக்கணும் இல்லையா? ஸோ பாலிட்டிஷியன் மக்களுக்கு ரோல் மாடலாக இல்லை, வீட்டில் அப்பா அம்மா ரோல் மாடல் இல்லை, ஸ்கூலில் டீச்சர் ரோல் மாடல் இல்லை. அப்போ எங்கே தாங்க குழந்தைல போகும்? அது என்ன தான் கற்றுக்கும், என்ன படிச்சுக்கும், எப்படி தான் சிறந்த ஒரு மனிதனாக வரும்? ஏதோ ஒன்று அங்கே ஐடியல் இருக்கணும் இல்லையா, ஆதர்ஷம் இருக்கணுமா இல்லையா? ஸோ அதனால் உனக்கு எட்டு இருக்குப்பா, அதனால் தெரிஞ்சுக்கணும் நான் விரும்புகிறேன்னு சொல்லிட்டு இப்போ கேள்வி கேட்குறாரு. அங்கே பரீட்சைத்து ஒரு மாதிரி கேட்டார், அதே சம்பந்தமாகவே இங்கே நாரதர் என்ன கேட்டார். அது யத் ரூபம் யத் அதிஷ்டானம் யத் சிருஷ்டம் இதம் பிரபோ யத் சம் யத் சம்ஸ்தம் யத் பரம் யச்ச தத் தத்துவதம் வத தத்வத தத் தத்துவம் வத தத்வத. அற்புதமான ஸ்லோகம். என்ன கேட்குறாரு தெரியுமா? நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஓகே, எதுக்காக எதனால, ஓகே, எதோடைய எதில் நந்தி எதுக்கு உள்ள அப்படி என்ன இந்த இங்கிலீஷாவது வேலைப்பாட்ட கேஸ் எண்டிங்னு உபயோகப்படுத்தணும் பார்க்குறீங்களா? அதுதான் வந்துச்சு இங்கே இதில். அது சம்ஸ்கிருதம் படிக்கும்போது அழகாக இருக்குது, நான் இங்கிலீஷில் வந்து அழகாக இல்லை. ஓகே, டு மீ, பை மீ, ஃபர் மீ, வித் மீ, ஆஃப் மீ, இன் மீ. கடைசியில் ஒன்று ஒன்று இருக்குது, ஏழாவது. இங்கே கரெக்டாக ஏழு கேள்விகள் இருக்குது, ஆனால் ஏழு வந்து அது வந்து ஓ சம்போதனா விபக்தன்னு சொல்கிறோம். ஓகே, ஓ அனேது சம்போதனா விபக்தி. ஏ மிஸ்டர் ஏ அன்னு சொல்கிறது இங்கிலீஷில் தானே. அப்போ மொத்தத்தில் ஏழு கேள்விகள் இப்படி கேட்டார். சரி, இந்த ஜகத்துடைய லட்சணம் என்ன, ஸ்வரூபம் என்ன, எதனால் அது, எதுக்காக அது வந்துச்சு, எதனால் அது பிரவர்த்திக்கிறது, எதுக்காக, ஓகே, எதோடு யாரோடது, அது எவனுக்கு சேர்ந்தது, எதில் நிற்கிறது, எதில் அடிஞ்சு காணாமல் போகிறது என்ன, புரிஞ்சிச்சு இப்போ? சரி, அப்போ அப்படின்னு என்ன விரும்புகிறாருன்னா, இந்த ஜெகத்து ரொம்ப பெருசாக இப்படி காணப்படுது, இவட தத்துவம் தெரியணுமே, அதனால் தத்துவம் தெரியணுன்றார். அதனால தான் தத்துவம் அந்த தத்துவத்தனே வத சொல்லுங்கோ, எப்படி கிளியராக சொல்லணும், தத்துவத சொல்லணும், தத்துவத்தினை தத்துவ மாதிரி சொல்லணும். அதுக்கு வேறு ஏதோ தத்துபுத்துன்னு சொல்லக்கூடாது, தத்துவத்தினை தத்துவதாக சொல்லுங்க. அண்ணன் அழகான பிரச்சனைகள் கேட்டார். கேட்டதுக்கப்புறம் எல்லா ஸ்லோகம் படிக்கணும்னு தான் தோணுது, வேண்டாம் அப்படின்னு. அப்புறம் உனக்கு இந்த ஞானம் எப்படி வந்துச்சு? ஓகே, உனக்கு ஆசிரியம் யார் நேராக கேட்குறாரு. இப்போது முதல்ல எந்த எது எது என்னார், இப்போ உனக்கு இந்த ஞானம் எங்கே நின்று வச்சு, சிஐடி பிரச்சனை பண்ணுற மாதிரி, சிஐடி டிபார்ட்மெண்ட் எங்கே நின்று வந்துச்சு, எப்படி கிடச்சது சொல்லுவோம் இல்லை, எங்கே இந்த ஸ்கூட்டர் உணர்ந்த சொத்து எங்கே நின்று வந்துச்சு, யாருது அப்படி. அப்புறம் உனக்கு ஆசிரியம் யார், நீ யாருன்னு ஆசிரியச்சு இருக்க, நீ யாருடைய அதீனத்தில் நீ இருக்க. அப்புறம் அசல் உன்னுடைய ஸ்வரூபம் என்ன, நிஜமாக நீ யார், இந்த மாதிரி கேள்விகள் வரணும். நமக்கு எப்பவும் வரவே வராது, என்ன படித்தானே வரமாட்டேன். நமக்கு எல்லாம் என்ன வந்து இந்த மெட்டீரியல் பற்றி தான். பரவாயில்ல, மெட்டீரியல் லோக ஜானம், மெட்டீரியல் லோக ஜானத்தில் வந்து தத்துவத்துக்கு போகலாம். ஃபிலாசபர்ஸ் எல்லாம் அப்படி தான் கொஞ்சம் சில பேர் ஆகிட்டாங்க. சரி, அப்படியெல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஸ்லோகத்தில் ஒரு பாசிட்டிவ்
நல்ல விதமான சிந்தனை நாரதருக்கு. அப்படி கேட்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, நடுவில் எல்லாம் சொல்கிறாரு, நீ வந்து நல்லா தபஸ் பண்ணிட்டீங்க முதல்ல பிறந்த அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் நீ வந்து ரொம்ப சிறந்த உத்தமமான ஈஸ்வரன் தான் நீ அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே என்னென்ன கருத்து, நீ உபதேசம் பண்ணால் கண்டிப்பாக எனக்கு புரியும். குரு கிட்டேருந்து அப்படி கேட்கணுமா? நீங்கள் சொல்லி பாருங்க, எனக்கு புரிஞ்சால் புரியணும். நான் கேட்குறேன், நீங்கள் நீ பாட்டு சொல்லுங்க. ஒரு சின்ன இடத்துல எங்கே ஒரு ஸ்லோகத்திலோ இந்த கருத்து இருக்கேன். புத்தியே அகம் புத்தியே, நான் தெரிஞ்சுக்குவேன். ஐ ஹவ் கான்ஃபிடென்ஸ். நீங்கள் சொன்னால் எனக்கு புரியும். உங்கள்கிட்ட இருக்க நீங்கள் சொன்னால் நான் புரிஞ்சுக்குவேன். அந்த நம்பிக்கை இருக்குது. உனக்கிட்ட இருக்கேன்னு நம்பிக்கை இருக்கேன், நீங்கள் சொன்னால் எனக்கு நான் அடையவேன்னு நம்பிக்கை இருக்குது. பார்த்தீங்களா, ஸ்ரத்தா பக்தி இல்லைன்னா ஞானம் வருமா? அறக்குறையா சஸ்பிஷனோட சந்தேகத்தோட கடவுள்கிட்ட நெருங்கி போக முடியாது, சாஸ்திரத்துக்கிட்ட நெருங்கி வர முடியாது, குருவுக்கிட்டையும் நெருங்கி வர முடியாது. இந்த பேரியர்ஸ் எல்லாத்தையும் பிரேக் பண்ணணும். பார்கேட்ஸ் சொன்னாங்களே, இதை வச்சுடுவாங்களே, பேரிகேட்ஸ் ஹர்டில்ஸு. டிவியில் இந்த மாதிரி ஹர்டில்ஸ் விளையாடுறாங்க, ஒலிம்பிக்ஸ் ஏதோ. ஒரு வயசான பாட்டி 80 நாட் அவுட்டுன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து பார்த்துட்டு கேட்குற பக்கத்தில் உட்காந்து பார்க்குறேன், ஐயோ பாபம், ஏன் அப்படி குதிச்சு கஷ்டப்பட்டு போகிறாங்க, அதெல்லாம் எடுத்துடலாம் இல்லை, நேராக போய்டும் அந்த பொண்ணு பார்ப்போம், அந்த குழந்தை. ஏன்னா இந்த அம்மா அவங்க வயசில் இப்படிலாம் வெவ்வேறு அஞ்சடிக்கு ஒரு வாட்டி அதை ஹர்டில் ஜம்ப் பண்ணி போகணும் இல்லை. அதே மாதிரி இன்னொரு ஜோக்கு, ஓகே, 11 பேர் எத்தனை நம்பர் ஃபுட்பாலு ஒரு பாலுக்காக விளையாடுவாங்கள்ல, இந்த பேர் 11, அந்த பேர் அந்த பக்கம் 11, மொத்தம் 22 பேர். இந்த ஒரு பால் வெச்சு இப்படி இடிச்சுக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அது பார்க்குற ஒரு ராஜா வந்து, ஏய் மினிஸ்டர், இது ஸ்டாப் பண்ணப்பா, எல்லாருக்கும் ஒரு பால் வாங்கி கொடு. இல்லை ராஜா, அது விளையாட்டு, அது எல்லாருக்கும் ஒரு பால் கொடுத்தா விளையாட்டு ஆகாது, அப்புறம் ஒரு பால் வச்சுக்கிட்டு இப்படி தான் விளையாடு. அதனால் எனக்கு சொல்லித்தாங்க. அப்புறம் பிரம்மோவாச்சம், நம்ம பிரம்மதேவன் பேச தொடங்குறார். என்ன இந்த மாதிரி கேள்வி கேட்குறதே ரொம்ப அதிர்ஷ்டம், ஆச்சரியம் இல்லை. யார் கேட்பாங்க இந்த மாதிரி? இத்தனை சாயங்காலத்தில் வந்து பாகவதத்துக்கு உட்காருங்க பாருங்க, வரதே பெரிய ஆச்சரியம். அப்பா எல்லாருக்கு பாராட்டுதல், கை தட்டணும். அதனால் உடனே பேச சொல்கிறாரு விஷயத்தினை. நீ வந்து சொன்னது எல்லாம் சத்தியம்தான். ஓகே, எனக்கு நிறைய சக்தி இருக்குது, நான் நிறைய ஈஸ்வரத்துவம் இருக்குது, என்கிட்ட நான் சிருஷ்டி பண்ண முடியும், பிரஜாபதிகளும் சிருஷ்டி பண்ணுவேன், அப்படிலாம் இருக்குது, எனக்கு ஆயுஷ் இவ்வளோ இருக்குது, இப்படிலாம் இருக்குது. அப்புறம் அன்றைக்கி சொன்னமில்லை, போன வாரம் பிரம்மதேவனுடைய ஆயுஷ் காலம் பார்த்தியா, அதனால் இதெல்லாம் சத்தியம்தான். ஆனால் எனக்கு மீறி எனக்கும் ஒரு அப்பா இருக்கார் என்றார். உத்கிருஷ்டமான தத்துவத்தினு, ஓகே, அது இருக்கு. நீ கேட்டா இல்லை, இருக்கு நித்தியமாக சாமர்த்தியமான இன்னொரு சிறந்த சக்தி. என்ன கண்ட்ரோல் பண்ணுறது ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்ல தொடங்கிட்டு, ஓகே, அதனால் சூரிய சந்திர நட்சத்திராதி கிரகங்கள் இதெல்லாம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. நான் உலகத்தினுக்கு பண்ணால் கூட இவங்க எல்லாத்தையும் நான் இது எல்லாத்தையும் பண்ணுறேன், ஆனால் என்ன கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இன்னொருத்தர் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிறார். சொல்லணும் இல்லை, இப்போது உபதேசம் பண்ணணும்னா எனக்கு அப்பா, எனக்கு குருவாக இருக்கிற சாட்சாத் பகவானை பற்றி சொல்லும்போது இங்கே ஒரு காயத்ரி மந்திரம் மாதிரி, தஸ்மை நமோ பகவதே வாசுதேவாய தீமஹி
ಎನ್ ಮಾಯೆಯ ದುರ್ಜಯಯ ಮಾಂ ಬ್ರುವಂತಿ ಜಗದ್ಗುರುಂ. ಧೀಮಹಿ ಒಂದಿಚ್ಚಿನಾ ಅದು ಗಾಯತ್ರಿ ಮಂತ್ರತೋಡು ಸಮಾನಂ, வாசுதேவ மந்திரம் வச்சுக்கிறார். ஸோ ஹரியன்னு சொல்லி இவ்வளோ நேரம் என்ன சொல்லிட்டோமோ அதுக்கு இன்னொரு பேர் வாசுதேவ. வாசுதேவா ஹரி வாசுதேவா ஹரி வாசுதேவா, வாசுதேவா ஹரி வாசுதேவா ஹரி வாசுதேவா. ಶ್ರೀ ಕೃಷ್ಣ ಗೋವಿಂದ ಹರೇ ಮುರಾರೇ, ಶ್ರೀ ಕೃಷ್ಣ ಗೋವಿಂದ ಹರೇ ಮುರಾರೇ, ಹೇ ನಾಥ ನಾರಾಯಣ ವಾಸುದೇವ, ಹೇ ನಾಥ ನಾರಾಯಣ ವಾಸುದೇವ. ವಾಸುದೇವ ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. எந்த பக்தருடைய சிறந்த மந்திரம் இது? எந்த பக்தனுடைய சிறந்த மந்திரம் இது? எந்த கடவுள் தான் கேட்கல நான், நீங்கள் தன்வந்திரி என்றும். இன்னொரு வாட்டி செகண்ட் சான்ஸ். ஆமா, துருவன், கரெக்ட. கிளாப் பண்ணுங்கோ, 100 பாயிண்ட்ஸ். சார் இப்படியெல்லாம் நடத்துங்க சார் குவிஸ்ஸு. துருவனுக்கு ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, வாசுதேவாய, வாசுதேவாய. துருவனுக்கு குருவான நாரத மகர்ஷி இந்த மந்திரத்தின் கொடுத்தார். வரும் துருவன் கதை நம்ம இங்கே பார்க்கல, பிரகலாதன் தான் பார்த்தோம் இங்கே ஆரம்பம். அதனால் அது சில பேருக்கு ஞாபகம் இருக்குது. பிரகலாதனுக்கு கொடுத்தது அஷ்டாட்சரி, ஓம் நமோ நாராயணாய. அது 8 அக்ஷரம், இது 12 அக்ஷரம், இதுக்கு பேர் துவாதச மந்திரம், துவாதசாட்சரி. கனெக்ட் பண்ணுக்குங்க, வீட்டுக்கு போய் 12 இருக்கும். தஸ்மை நமோ பகவதே வாசுதேயா வாசுதேவாய தீமஹி. ஓ பகவானே வாசுதேவா, என்னோட அப்பனே, இப்படிப்பட்ட ஜானத்துக்காக கேள்வி கேட்குறான் என்னோடய பிள்ளை நாரதர், உன்னோட பக்தர். அந்த அது நான் பேசுகிறதுக்கு சொல்கிறதுக்கு வேண்டிய சக்தி என் புத்திக்கு கொடு. பாரு பிரம்மதேவனு கூட அவ்வளோ வினயத்தோடு இருக்கும்போது, சுகதேவர் அவளை வினயத்தோடு இருந்து பிரார்த்தனை பண்ணும்போது நமக்கு வினயம் வேண்டாமா? எதுக்கு அகங்காரம்? ரொம்ப வினயத்தோடு இருக்கணும். படிக்க படிக்க, வயசாக ஆக, தெரிய தெரிய விஷயங்கள் வந்து இன்னும் வினயமாக இருக்கணும். இன்னும் தெரியாத மாதிரி இருக்கணும். எல்லாரும் கூட அந்த ஸ்னேகபாவத்தோடு இருக்க தெரியணும். அப்போ உன்னுடைய படிப்புக்கு ஒரு அழகு. வித்யா வினயேன சோபத்தை, வித்யனேது வினயம் இருந்தால் தான் அதுக்கு ஒரு அழகன்னு. சரி, அப்படி பகவான் பிரார்த்திக்கிறாரு, ஜெகத்குருமன் சொல்கிறாரு. அஷ்ட ஆறு ஷடைஸ்வரியங்கள் இருக்கிற பகவான், ஈஸ்வரபாவம், ரட்சிக்கிற பா சக்தி, சாமர்த்தியம், கீர்த்தி, சம்பதா, ஜானம், வைராக்கியம், இதெல்லாம் இருந்து அவருக்கு பேர் பகவான். பகான்னு இந்த ஆறு லட்சணங்கள் இருந்தால் பக பகவான் அப்படி சொல்லிட்டு, அந்த பகவான் மாயா சக்தினால் அவருக்குள்ளே இருக்கிற அந்தர்கதமான பொட்டென்ஷியல் சக்தி மாயனை உபயோகப்படுத்திட்டு அப்புறம் எல்லாத்தையும் உருவாக்கிட்டார். என்ன உருவாக்கிட்டார்? திரவியம், காலம், கிரியா. ஓகே, இதெல்லாமே டெக்னிக்கலாக டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள். பட் இங்கே அப்படி ஜஸ்ட் சொல்லிட்டு போயிட்டுருக்கு. திரவியம்னா மேட்டர், மெட்டீரியல். அப்புறம் காலம் இருக்குது, அப்புறம் கிரிய ஆக்ஷன் என்னடு, அதுக்கப்புறம் லோகத்தில் அவித்யாவும் நிறைய இருக்கு. அவித்யன்னா தெரியாதத்தனம் இருக்கு. இவ்வளோ சத்தியம் தெள்ளம் திடுவ பகவான் தான் காணப்படுறதான்னு சொல்லும்போது
ஆனால் பாவனையில் கஷ்டமாக இருக்கே கொண்டு வர்றதுக்கு இல்லையா? சொல்லிட்டு சொல்கிறேன் வார்த்தை, எல்லா சர்வம் விஷ்ணுமயம் சிவமயம் அனு. அப்போ அங்கே அவித்யா அனேது ஒன்று இருக்கு. ஸோ மாயாவுடைய ஒரு சுவாவம் வந்து, இப்போ மாயா பற்றி டிஸ்கஷன் நடக்கிறது திருஷ்டி விவேகத்தில் பல பஞ்சதசியில் எல்லாத்துலையும் முடிச்சு. மாயா, மாயாவுக்கு ரெண்டு விதமான சக்திகள் இருக்குன்னு பேசிகிட்டு இருக்கிறோம். என்னன்னா, ஒன்று வந்து அதுக்கு பேர் விக்ஷேப சக்தி, இன்னொன்று பேர் ஆவரண சக்தி. ஒன் இஸ் ப்ரொஜெக்டிங் பவர், அனதர் இஸ் கவரிங் அண்ட் வீலிங் பவர், மறக்கிற சக்தி. அது ரெண்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. ஆனால் ஒரு குரு கிட்ட வந்து சாஸ்திரம் படிச்சுக்கிட்டு கேட்டுட்டு சிரவண மனன நிதித்தியாசனங்களை மூலமாக ஒரு மனிதன் வந்து இந்த மாயனால் ஏற்படுற ஆவரண சக்தி, என்னோடய ஸ்வரூபத்தின் மறக்கிறதே, தாண்டி வரலாம், அது நீக்கலாம். ஞானம் மூலமாக வரலாம், பக்தியிலையும் வரலாம். என்ன பகவத்கீதையில் பகவான் 8வது அத்தியாயத்தில் சொல்ல போகிறார், இந்த மாயா பற்றி சொல்கிறார். தெய்வி ஹேஷா குணமயி, அந்த தெய்வி என்னுடைய பவர் மாயா சக்தி, மூணு குணங்களோடு சேர்ந்துருக்குது. மம மாயா, என்னோட மாயா தான் அது, நான் இல்லாமல் மாயா தனியாக இருக்க முடியாது. ஆனால் மாயான்னு உபயோகப்படுத்தாமல் நான் இருப்பேன் தனியாக. வித்தவுட் மேனிஃபெஸ்டிங் த மாயா ஐ ஆம், பட் வித்தவுட் மீ த மாயா. தெய்வி ஹேஷா குணமயி மம மாயா. ஆனால் இது நீயா ஏதாவது போய் தாண்டணும், இதை ஜெயிக்கணும், தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும்னா துரத்தியா பகு கஷ்டம், பகு கஷ்டந்தான், இம்பாசிபிள்னு சொல்லலை, டிஃபிகல்ட்டுன்னு சொல்கிறேன். இப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க பகவானே, என்ன பண்ணணுமா? மாமே வையே பிரபத்தியந்தே, யார் எனக்கிட்ட வந்து என்ன பாதங்களை பிடிச்சிக்கிறானோ, மாயாம் ஏதாம் தரந்தி தே, நானும் கைப்பிடிச்சிட்டு அவனை தாண்ட வைப்பேன். என்ன மேலே நம்பிக்கை இருக்கு உனக்கு? பக்தி வரணும், அங்கே ஸ்ரத்தா வரணும், வந்துட்டுன்னா ஒரு கவலையும் கிடையாது. அதனால் நான் பகவானை நம்புகிறேன், நான் கவலைப்படுறேன், ஐயோ ரெண்டு ஆப்போசிட்டு ஸ்டேட்மெண்ட்ஸு பண்ணக்கூடாது. ஆனால் நம்ம அப்படி தான் பண்ணுறோம் தெரியாமல், இனிமே பண்ணக்கூடாது. பகவான் சொல்லிட்டார்ல, பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாயா விஷயம் சொல்லி, அவித்யம் இருக்கே ஒரு பக்கம், ஜ்ஞானமடைஞ்ச ஓகே மகாத்மர்கள் இருக்காங்க லோகத்தில் எல்லாமே. அப்புறம் ஜீவனு ஒருத்தன் இருக்கானே அஜ்ஞானத்தில் இருக்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு, எனக்கு ரொம்ப கவலை, நிறைய பிரச்சனைகள், அப்படி இப்படி நான் கரையேறணும், முத்தேடணும், தப்பிச்சுக்கணும், பயமாக, இது சொல்கிற ஜீவன், இது எல்லாமே வாசுதேவனுக்குள்ளதாக இருக்கே, வாசுதேவனுடைய அம்சங்கள் தான் இதெல்லாம் எல்லாமே. பாருங்கள், அவித்யாவும் சொல்லியாச்சு, வித்யாவும் சொல்லியாச்சு. அதனால தான் வித்யா வித்யா ஸ்வரூபிணியை நமகம், லலிதா சஹஸ்ரநாமத்தில் வித்யா, அவித்யா ஆல்சோ. அதனால் யாரும் வித்யா வேணும்னு விரும்புகிறாங்களோ வித்ய பிரகாசிக்கிறது, வித்யன்னு விரும்பாதவங்கள வந்து அவித்யா அவங்களுக்குள்ள நிறைய வேலை செய்கிறது, அவ்வளோதான். ரெண்டு இருக்கேங்க, சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். நம்ம தான் எது வேணுமனு எடுத்துக்கணும். எனக்கு ஸ்ரேயஸ் வேணுமா, பிரேயஸ் வேணுமா, எனக்கு ஹிதம் பண்ணுறது வேணுமா, இல்லைன்னு ரொம்ப பிரியமாக இருக்கிறது மட்டும் போதுமா? பிரியமாக இருக்கிறது உனக்கு சூட் ஆகாது, எனக்கு ஹிதம் என்னன்னு பார்த்துக்கோ. சரியா, மாயை பற்றி இப்படி எல்லாம் பலது சொல்லி அதுக்கப்புறம் அவருக்காக ரெண்டு கடைசியில் என்னென்ன மேலே சொன்ன, சர்வம் நாராயணமயந்தா. ஓகே, யாராவது சிவபக்தர்கள் இருந்தால் சிவமயம்னு சொல்லிக்கோங்க, தப்பு ஒன்று பயம். ஓகே, அப்படிப்பட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை. இவ்வளோ நாள் வேதாந்தம் கேட்டதுக்கப்புறம் எனக்கு எல்லோரும் தெரிஞ்சு போச்சு, இப்போ சத்தியம் என்னானே. ஆனால் வீட்டில் நாங்கள் வந்து சிவபக்தர்கள் தான், பரவாயில்ல, குட். இது ஒரு பண் சிவன் வேறு இல்லை, செம்பு வேறு இல்லை, செம்பு ஸ்வயம்பு வேறு இல்லை, செம்பு வேறு இல்லை, ஸ்வயம்பு வேறு இல்லை, அவரும் வாசுதேவன் வேறு இல்லை. என்னையோ இது படிக்கிறேன், இந்த ஸ்லோகம் நல்லா இருக்கு. என்னன்னா, நாராயண பராவேதாக, முதல் ஸ்கந்தத்தில் ஆல்ரெடி இந்த மாதிரி சிமிலர் ஸ்லோகம் வந்துச்சு. எல்லா வேதங்களுடைய நோக்கம்,
வேதங்கள் என்ன பேசுறது? நாராயணன் பத்தி தான் பேசுறது. நாராயண பராவேதாக தேவா நாராயண அங்கஜாக. தேவதைகள் இல்லை யாரு? நம்ம நாட்டில் இத்தனை தேவதைகள் எங்கே பார்த்த கோவிலும் தெரு தெருக்கு ஒரு சுவாமி. அவங்கள எல்லாரும் வந்து இந்த பகவான் வாசுதேவனுடைய நாராயணனுடைய அங்கங்கள், அங்கஜாக. ஓகே, அங்கஜானா பகவான்லேருந்து பிறந்தவங்க ரெண்டு, இல்லை பகவானுடைய அங்கங்களாக பிறந்து பகவானுக்குள்ளே இருந்தவங்க. பார்ட்ஸ் ஆஃப் த லார்ட், பார்ன் அவுட் ஆஃப் த லார்டு. அங்கஜ நாராயண பராலோகாக, எல்லா லோகங்களும் என்னது? நாராயணதா. நாராயண பராமகாக, எல்லா யக்னம் யாகங்கள், மகாகன்னா இந்த பூஜை யக்ன யாகங்கள் பண்ணுறது எல்லாமே நாராயணனுக்காக தான். நாராயண பரோ யோக, எத்தனை பல பல யோகம் ஏதாவது சொல்லுனா பேர் வச்சு, எல்லா யோகங்கள் நாராயணன்லேருந்து வந்ததே நாராயணனுக்காக தான். நாராயண பரம் தப, அந்த நாராயணை தெரிஞ்சுக்கிறதுக்கு உன்னை தப்பம் உபயோகப்பட்டவன் தான். எந்த தப்பமாவது நீ பண்ணும், நாராயணன் தெரியணும். நாராயணன் தெரிஞ்சுக்கத்தாக தப்பம் பண்ணும். நாராயணன் சத்தியம் அர்த்தம், இன்னொரு நாராயணன் இன்னொரு அர்த்தம் ஜ்ஞானம் அர்த்தம். நாராயணன் இன்னொரு அர்த்தம் வந்து சத்து சித்து சொல்லிட்டுங்க, ஆனந்தம் அர்த்தம். மூணாவது சொல்லுங்க, மூணு சொல்லிட்டு சத்து சித்து ஆனந்தம் நாராயணன். என்ன கூட பக்கத்தில் அது இருக்கணும், இன்றைக்கி சட்டுன்னு கேட்குறவங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது இல்லை. நாராயண பரோ யோகா, நாராயண பரந்தப, நாராயண பரம் ஜானம். அவரே சொல்லிட்டார், நாங்கள் பார்க்கல. என்ன ஜானம் வந்தால் இனிமேல் அடைய வேண்டிய ஜானம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு குறை இல்லைன்னு சொல்ல முடியும்னா இந்த நாராயணன் பற்றி தெரிஞ்சுக்கோ. நாராயணன் உன்னோட ஆத்மதான், ஆத்மானு பற்றி தெரிஞ்சுக்கோ. அது சத்து சித்து ஜானம்னு தெரிஞ்சுக்கோ. அதனால் அந்த ஜானம் வந்துச்சுன்னா அதுதான் த டாப் மோஸ்ட் அண்ட் சுப்ரீம் நாலேஜ் பரம் ஜானம். அதனால் லோகத்தில் எல்லோருக்கும் எந்த வகையாக எந்த மதமாக எப்படி வந்தாலும் சரி, இந்த ஸ்வரூப ஜானம் த செல்ஃப் நாலெட்ஜ் ஏற்பட்டால் அவனுடைய மனுஷ ஜென்ம சார்த்தகம். அதனால் கடைசியில் நாராயண பராகதி, கதி எல்லோருக்கும் கதி அடைய வேண்டிய இடம், சேர வேண்டிய இடம், தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நாராயணன் தான். இதெல்லாம் எப்போ நடக்கும், எங்கோ நடக்கும், அதுக்காக ரொம்ப தூரம் போகணும் கிடையாது. இந்த ஜானத்துக்கு சத்து சித்தனு ஜானம் ஏற்படுறதுக்கு, ஆனந்தமனே அறிவு ஏற்படுறதுக்கு தூரம் போக வேண்டியதில்லை, காலம் தேவையில்லை, ஒரு இடமு வஸ்து தேவையில்லை, தேச கால வஸ்துக்கு சம்பந்தம் இல்லாமல். அப்போ எங்கே இருக்கு? இப்போ 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 எடுத்துக்கோ, புரிஞ்சு போச்சு, கரெக்டு தான். இனிமேல் அதுலேருந்து இறங்க மாட்டேன், உளுந்த மாட்டேன், மறக்க மாட்டேன் அப்படின்னு உள்ள ப்ராமிஸ் பண்ணிக்கணும், உள்ள ப்ராமிஸ் பண்ணிக்கணும். அந்த உள்ள நம்ம பண்ணுற ப்ராமிஸு கமிட்மெண்ட்டு தான் நம்மளை அப்படியே அதில் நடத்தி கொண்டு போகும். அது ஒரு சக்தி, அதுக்கு பேர் தான் புருஷகாரம், அதுக்கு பேர் தான் வில் பவர். சரியா? அதனால் அதி ஸ்ட்ராங்காக வச்சுட்டே இருந்துச்சுன்னா மிச்சம் என்னோ ஆகட்டும், சரீரத்துக்கு வியாதி வரட்டும் வரட்டும், வயசு போயிட்டே இருக்கும், நான் நம்பியிருக்கிறவங்க போவாங்க, புதுசாக சில பேர் வருவாங்க, காலம் மாறும், வெயில் காலம் வரப்போகிறது, இன்றைக்கி ஃபேன் ஸ்பீடு பத்தலை, அப்புறம் என்ன ஆக போகிறது, இன்னும் பிப்ரவரி சிவராத்திரிக்கு அப்புறம் தான் கொஞ்சம் குளிர் வந்து சிவசிவான்னு போகும் வாங்க தெரியல, இப்போ டெம்பரேச்சர் சரி, இதெல்லாம் அப்படி தான் இருக்கும், நத்திங் இஸ் நியூ. அப்புறம் சொல்லி அழகான ஸ்லோகம் சொல்லிட்டா, நான் பேஜ் திருப்பிட்டே இருக்கேன், என்ன நிறைய வேதாந்தம் விஷயம் பகவானுடைய ஸ்வரணம் அரே முக்கியமானதை சொல்லிட்டு இருக்கேன்ல. ஓகே, போதும். இப்போ இங்கேருந்து பகவான் ஸ்துதி பண்ணுறார் பிரம்மனை வந்து பல ஸ்லோகங்களை சொல்லி. அப்படி சொல்லும்போதும் புருஷ சூக்தத்தில் இங்கிருந்து ஆரம்பித்து இந்த ஸ்லோகத்தில் வந்து ஒரு ஒரு கிட்டத்தட்ட 15 ஸ்லோகங்கள். ஓகே, புருஷ சூக்தத்தில் என்ன சொல்லி பகவானை பாராட்டப்பட்டதோ அப்படி அதுக்கு நிறங்கி இருக்கிற வர்ணனம் விஷயங்கள் எல்லாம் இருக்கும். ஒரே ஒரு ஸ்லோகம் முதல், ச ஏவ புருஷ தஸ்மாதண்டம் நிர்பித்ய நிர்கத.
சஹசிரோர்வங்கிரி பாஹுஹ அக்ஷ சஹசிரா சஹசிரானனசீர்ஷவான். அதனால புருஷ சூக்தத்தில் ஓம் சஹசிரசீர்ஷா புருஷா, ஆயிரம் ஆயிரங்கள் தலை இருக்கிற அந்த விராட் புருஷனே, சஹசிராட்ச சஹசிரபாத, ஆயிரம் ஆயிரம் பாதங்கள் கண்கள் கைகள் அப்படிதான் வரணும் வருது. அதே தான் இங்கே அர்த்தம் புருஷ சூக்தம். ஓகே, அதெல்லாம் படித்தா அதுக்கு ஈக்குவலாக அப்படி இருக்கும். அப்படியெல்லாம் சொல்லி இதோட அந்த அத்தியாயம் முடிகிறது. அந்த அத்தியாயம் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாம் புருஷ சூக்தத்துக்கு சம்மந்தப்பட்டது. கடைசியில் பல லோகங்களை பற்றி எல்லாம் சொல்கிறாரு, வர்ணனம் பண்ணார். இனிமே அடுத்த அத்தியாயத்தில் கூட இந்த விராட் புருஷனன்னு சொல்லிட்டோம். இப்போது இந்த விராட்டன்னு விஸ்வம் அங்கே, விஸ்வம்ன்னு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் முதல்ல நாமம் அங்கே, விஸ்வம் விஷ்ணுர் ஷட்காரோ. யார் சார் இதோ முன்னாடி காணப்படுறதா, உனக்கு அனுபவப்படுறதா உலகம்? அந் இந்த விராட் ஸ்வரூபமான புருஷன் பகவான், அவருடைய விபூதி என்னன்னா சொல்லி மாடலாது. விபூதி என்ன? பெருமை. எத்தனையோ பக்தாள் வந்தாங்க, எத்தனையோ பாடியிருக்காங்க, எத்தனையோ சொல்கிறாங்க. ஓகே, எவ்வளோ தூரம் ரேக்கெட்டில் போயிட்டாங்க, என்னமோ கொஞ்சம் பார்த்துட்டு வந்தாங்க, தெரியலன்னாங்க, இருட்டில் மாட்டிக்கிட்டாங்க, லேண்டர் சரியாக லேண்ட் ஆகலை. விபூதி என்ன சொல்கிற? மகாவிபூதி. ஸோ பிரம்மதேவன் சில ஸ்லோகங்களுக்கு வந்து எங்கே நின்று ஆரம்பிக்கிறார் தெரியுமா? இந்த பாஷனது இருக்க பார்த்தீங்களா, பேச்சு தானே. இப்போ நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஏதோ தெரிய வைக்கணும்னு முயற்சி பண்ணுறேன், எப்படி சொல்கிறேன், பேச்சு பாஷ இருக்குன்னு. அந்த சப்த பிரம்மாதிக்கு பேர் முதல்ல. இந்த சப்த பிரம்மானது இல்லைன்னா எப்படி தான் கம்யூனிகேட் பண்ணுறது? சில பேர் மௌனமாக இருந்து கம்யூனிகேட் பண்ணுறாங்கிறது அது வேறு, அப்படி மௌனமாக இருந்து கம்யூனிகேட் பண்ணுறது அனேது நம்ம வந்து அது உதாரணம் எடுத்துக்கூடாது. ஓகே, ரமணர் இருக்கார், ஓகே, நாராயண பகவானும் அப்படி மௌனமாக இருக்கல, சொல்லி கொடுத்தாராமா, சொல்ல போகிறார் இப்போ சத்து ஸ்லோகி பாகவதம் வரப்போகிறது. எதுக்கு பேசணும் சார்? பகவான் மௌனமாக இருந்தால் அப்படி டேங் டேங் பண்ணக்கூடாதா? அப்படி உள்ள டேங் டேங்குன்னு பண்ணு லோகத்தில், அதுக்கப்புறம் அடுத்த யுகத்தில் அடுத்த யுகத்தில் எல்லாத்துக்கும் அது வேலை செய்யாதப்பா, அந்த மேஜிக் எல்லாம் பவர்ஸ் இருந்தால் கூட. சப்த பிரம்மா, அதனால தான் அன்னைக்கு பேசிட்டோம் ஆறு பிரமாணங்களை பற்றி சொல்லும் போதும், பகவத்கீதா கனெக்ஷன் லிங்க், ஷட் பிரமாணங்களில் என்ன முக்கியமானது இந்த தத்துவத்தின் தெரிவிக்கிறதுக்கு, சப்த பிரமாணம். அதையும் அபௌருஷேய சப்தம், வேத சப்தந்தான், யாரும் என்னமோ கத்துனதில்லை, வேத சப்தம். அங்கிருந்து தொடங்குறாரு. ஓகே, அந்த புருஷன் அப்படின்னா பகவானுடைய ஃபஸ்ட் வேர்ட்ஸ் த வேதம். ஓகே, அதனால் ஓம் அண்ணா கனெக்டிங் டு த ஆல் த வேதாஸ். அப்படி அக்னி, இந்த வாக்குக்கு அதிஷ்டான தேவதை அக்னி. அப்படிப்பட்ட அதில் வந்து நிறைய சந்தஸ் நிறைய வந்துச்சு இல்லை? சந்தஸ் என்ன, இந்தெந்த மீட்டரில் இந்தெந்த லெங்க்தில் நம்ம படிக்கிற விஷ்ணு சஹஸ்ரநாமம் அனுஷ்டுப் சந்தா. ஓகே, காயத்ரி இஸ் அனதர் சந்தஸ் பேர். ஸோ இப்படி எல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் உடனே நேராக இந்த வாக்கு பேச்சில் நின்று இந்த சரீரத்தோட அமைப்புக்கு வரார். இங்கே வந்து சப்த தாதுகள் இருக்கு. சப்த தாதுகள்னா ரத்தம், மாம்சம், மஜ்ஜை, எலும்பு, அப்புறம் கொடுப்பு, இது எல்லாத்தினே இங்கிலீஷில் வேறு ஏதோ பெயர் வச்சுக்கோ. ஏழு இருக்கு, நவா சப்த தாதோர் நவா பஞ்ச கோஷாக நிர்வாண சட்கத்தில். ஆனால் பஞ்ச அந்த சப்த தாதுகள் நான் இல்லை, அது சரீரம் இப்படி ஷேப்பாக இருக்கிறதுக்கு ஏழு தாதுகள் இருக்கு. இருக்குல்ல சயின்ஸ்லாம், பிளட்டு, போன் ஃபேட்டு, போன் மேரோ எல்லாமே இருக்கு. ஸோ அதெல்லாம் சொல்லி அப்புறம் பிராணங்களை பற்றி சொல்லி, ஓகே, கடைசியில் வெளியில் வந்து அன்றைக்கு ஒரு வார்த்தை வேறு இடத்துல சொல்லியிருக்கு, அதனால தான் கொஞ்சம் வேகமாக போயிட்டுருக்கேன். காணப்படுற இந்த நதிகள் எல்லாம் பகவானுடைய பிளட் வெசல்ஸாமா? ஓகே, மலைகள், மரங்கள் எல்லாமே பகவானுடைய சரீரத்து மேலே முடி, இப்படி எல்லாம் சொன்னோம். அந்த பெரிய சமுத்திரமே பகவானுடைய கால் பிளாடரு.
மூத்திர பையாமா இப்படெல்லாம் அதெல்லாம் வர்ணனம் பண்ணி இப்போ அது முடியும் போது திரும்பி புருஷ சூக்தத்துக்கு என்ன யாருக்கும் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு தெரியும் புருஷ சூக்தம். அதனால தான் எனக்கும் ஓ இங்கே இருக்கே புருஷ சூக்தம் அர்த்தனுக்காக சொல்லிக்கிறேன். அங்கே புருஷ சூக்தத்தில் புருஷ ஏவேதகம் சர்வம் யத் பூதம் யச்ச பவ்யம் அப்படின்னு வரும். கொஞ்சம் வேர்டு மாற்றி போட்டிங்க, சர்வம் புருஷ ஏவேதம் பூதம் பவ்யம் பவச்சயத். அங்கே ஸ்வரத்தோடு படிக்கிறோம், இங்கே ஸ்லோகமாக படிக்கிறோம். ஸ்லோகமாக நாட் ஸ்லோகமாக, ஏன்னா தமிழில் ப்ராப்ளம். ஏண்டா ஸ்லோகம் சொல்ல என்ன சோகம் சோகமாக பார்த்தீங்களா? அந்த அதனால தான் புருஷ சூக்தத்துடைய சாரம் அங்கேருந்து இங்கே வரைக்கும் முடிஞ்சு போச்சு. பல உபாசனைகளும் பல விதமான இது, அப்புறம் ஜெகத்து மொத்தம் சிருஷ்டி பண்ணுறது ருத்ரன் உருவாகினார் அப்படிலாம் சொல்லி விஷ்ணு ரூபமாக ஜெகத் பிரம்மரூபத்தில் சிருஷ்டிகர்த்தையாக இருந்து ருத்ரன் ரூப விஷ்ணு பாலனகர்த்தவாக இருந்து ருத்ரனாக இருந்து சம்ஹாரகர்த்தையாக இருக்கார். மூணு மூணு பேர் இல்லை. நானே வீட்டில் ஒருத்தருக்கு பாரியா, இன்னொருத்தருக்கு அம்மா, இன்னொருத்தருக்கு மருமகள், அவ்வளோதான் சார். ஜென்ட்ஸ் பற்றி சொல்ல மாட்டேங்க, மெஜாரிட்டி லேடிஸ். ஓகே, அப்படி பகவானுடைய சரீரம் வர்ணனை எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அத சப்தமோத்தியாய கிடிகிடி நித்தின அத்தியாயம் முடிஞ்சு போச்சு. பகவானனுடைய லீலா அவதாரங்களை பற்றியும் சொல்கிறாரு. ஏன்னா கேள்வி எல்லாம் விவரமாக சொன்னார் இல்லையா, அங்கே கேட்கறதுக்கு ஆள் இருக்காங்க, டைம் பார்க்காம ஆள் இருக்காங்க கேட்கறதுக்கு. இந்த டைம் இது வந்து ரொம்ப நம்ம துரத்துட்டே இருக்கோம். சில வாட்டி முடிஞ்ச வரைக்கும் சில இடத்துல சில விஷயத்து டைம்னு பார்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு காலையில் எழுந்திரிச்ச உடனே டைம் பார்க்கக்கூடாது. அது எப்படி சார் ஸ்கூலுக்கு போன குழந்தை பரவாயில்ல, உனக்கு தினந்தோறும் எழுந்திருக்கிறது பழக்கம் இருக்குல்ல, அது அதுக்கு அதை பார்த்து ஒன்று அனுப்பி விட்டுடும். நமக்கு என்னென்னு இப்போ டைம் என்ன ஆச்சு, இந்த டைமுக்கு பின்னாடி ஓடுறது விட்டுணும். ஏன்னா டென்ஷன் தெரியாமல் உருவாக்கும். அது பார்க்கணும் டைம் சில வேலைகளில், பட் ஸ்டில் ஐ எம் டெல்லிங், சத் சங்கத்தில் இருக்கும்போது டைம் பார்க்கக்கூடாது. அது பார்த்து முடிக்கிற வேலை வாத்தியாருது குருவுது. நம்ம ஏன் கவலைப்படுறோம், ஆனால் நம்ம மைண்ட் அப்படி விட்டாதே எப்படியாவது பார்க்கும். ஓகே, சும்மா சொல்லலை, நல்லது இது சொன்ன கருத்து. ஓகே, சும்மாவும் சொன்னேன், ட்ரை பண்ணி பாருங்கள் அதோட எஃபெக்ட் என்னன்னு தெரியும். ஓகே, அப்புறம் சுவாமிகிட்ட உட்காரும்போது டைம் பார்க்கக்கூடாது. நீ தினந்தோறும் இது இதெல்லாம் பண்ணுறேன்னா அது அரை மணி ஆகும், இன்றைக்கி ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி ஆகும், அஞ்சு நிமிஷம் கம்மியாகும். ஸோ டைம் பார்க்காத, டைம்னு மறக்கணும், எங்கே உட்காந்தன்னு இடத்துன்னு மறக்கணும், ஒன்றே நீ மறக்கணும். அப்போ தான் பூஜை, அது தியானந்தா, அதுதான் சமாதி நிலை. அதனால் அது ஒரு சாதனை, சரியா? அதனால தான் சாதனா சாதனை வந்ததுனால சாதனா கேம்புக்கு இந்த வாட்டி நிறைய பேர் அணுக்கிட்டு வரப்போகிறீங்க இல்லையா, நினைக்கிறே வருவீங்கன்னு. அங்கே கூட நம்ம டைமே பார்க்க வேண்டாம், வாட்ச் இருந்தால் கூட கைட்டு உள்ளே வச்சிடணும், செல்ஃபோனும் கூட உள்ளே வச்சிடணும். அது காலையிலேருந்து டைமுக்கு போகும், ராத்திரி 10 மணி வரைக்கும் அவங்களே பெல் அடிப்பாங்க. என்னமோ இந்த பில் அடித்தா டீக்கு போகணும்னு தெரியும், போகிறோம். அந்த பில் அடித்தா அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு தெரியும், அதுக்கப்புறம் கிளாஸுக்கு போகிறது, இதெல்லாம் அப்படியே ரொட்டீனாக இருக்கு. டைம் போனதே தெரியாது. காலையில் 5 மணிலேருந்து ராத்திரி 10 மணி, மத்தியானம் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுப்போம், தூங்கலாம். தூக்கம் வரலன்னா அந்த டைமில் கூட வேறு ஏதாவது சாதனை பண்ணலாம். சரி, அதுக்கப்புறம் இந்த அவதார லீலைகள் எல்லாம் சொல்லும்போதும் யார் யாருக்கு அப்பப்பெல்லாம் பகவான் அவதாரம் எடுத்துகிட்டு வந்தார் அப்படிலாம் சொல்கிறார். சொல்லும்போது பரமேஸ்வரன் வந்து ருச்சி பிரஜாபதி, ஒரு பிரஜாபதியுடைய பேர் ருச்சி அண்ட் ஆகூதி. அவங்களுக்கு வந்து சுயக்னன பேரில் தட்சிணா அப்படியே பேர் இருக்கிற ஒரு பெண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு சுமனையான தேவதைகளுக்கு பிறந்தாங்க இப்படிலாம் அந்த விஷயம் சொல்லி அந்த பகவான் வந்து
ஸ்வயம்பூ மனு அதுக்கப்புறம் வருவார். இப்போது இருக்கிறது வந்து ருச்சி பிரஜாபதி, ருச்சி மனு, இதுக்கப்புறம் தான் ஸ்வயம்பூ மனு. அதனால் ஸ்வயம்பூ மனுவுக்கு காரணமாக இருக்கிற அந்த ஹரி, இங்கே தான் ஹரி என பேரே வச்சாங்களாம் பகவானுக்கு. ஹரி என்ன கஷ்டங்களை நீக்கிறவர்னு அர்த்தம், சரியா? ஸோ அப்படி அதுக்கப்புறம் வந்து கர்தம பிரஜாபதிக்கு தேவஹூதிக்கு, ஓகே, கர்தம பிரஜாபதி தேவஹூதி இந்த கதையெல்லாம் வரும். எப்படி கர்தம பிரஜாபதிக்கு தேவஹூதி, தேவஹூதி யார், தட்சிணா, தக்ஷனுடைய மகள், அவங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க அவங்க. ஸோ அப்புறம் வந்து அவங்கள மூலமாக கபில தேவர் பிறந்தார், அப்புறம் கபில தேவர் தேவ அம்மாவாக இருந்த தேவஹூதிக்கு உபதேசம் பண்ணார். இப்படியெல்லாம் அத்ரி மகர்ஷி மூலமாக, அனுசூயா மூலமாக, தத்தாத்திரேயன், இப்படி அதெல்லாம் சொல்லி சொல்லி வரும்போது தக்ஷனுடைய குமார், அப்புறம் நரநாராயணங்களை பற்றி இப்போ தான் கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ நமக்கு முக்கியமாக என்னன்னா, இனிமேல் வரப்போகிற சில கதைகளுக்காக தான் உத்தான பாதனன்னு ஒரு ராஜா பிறந்தார், ஓகே, அப்புறம் அந்த உத்தான பாதனுக்கு துருவனே புள்ள பிறந்தார், இப்படி. ஸோ இதெல்லாம் வரப்போகிறது கதைகள், அதனால் இப்போ அதனால் நான் விவரிக்கலை. அப்புறம் ஹயக்ரீவன் இப்படி எல்லாம் சொல்லி ஒரு ஒரு மன்வந்திரத்தில் பகவான் எந்தெந்த அவதாரம் எடுத்தார் அப்படியெல்லாம் சொல்லி பலதில்லை. கடைசியில் நம்ம ஆயுர்வேதானோ அதுக்கு தன்வந்தரி ரூபத்தில் பகவான் வந்தது, பரஷுராமன் ரூபத்தில் வந்தது, பலராம். இங்கே நிறுத்தணும் கொஞ்சம், என்ன நாரதருக்கு இந்த பிரம்மதேவன் இதெல்லாம் சொல்லும்போது இன்னும் சிலது அவதாரங்கள் வரலை, நடக்கலை, ஆனால் வரப்போறாருன்னு சொல்கிறாரு. அப்படி என்ன பாருங்கோ என்ன நடக்க போகிறது. நான் சொன்னேன் ஆல்ரெடி அது ரிட்டன், அது இருக்க சாஃப்ட்வேர், அது வரப்போகிறது, அந்த படம் ரிலீஸ் ஆக போகிறது. அப்படி சொல்லும்போது இங்கே பிரம்மதேவன் நாரதனுக்கு பேசும்போது இனிமேல் வரப்போகிற காலத்தில் அது நடந்து போனது சிலது, நடக்க போகிறது சொல்லது சொல்லும்போது இங்கே எல்லாமே வரப்போகிறாரு, கிருஷ்ணனா பலராமனை பிறக்க போகிறாரு, இத்தனை பேர் சம்ஹாரம் பண்ண போகிறாரு, எல்லாமே ஃப்யூச்சர் டென்ஸாக சொல்கிறார். ஏன் அப்படி சொன்னார்னா, இங்கே முன்னாடியே ப்ரிடிக் பண்ணுறாரு, ஓகே, பிரம்மதேவன் சொன்னது. அதே மாதிரி சுகர் சொல்லும்போது சிலதெல்லாம் கலியுகம் வரும், கலியுகத்தில் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஊரில் இந்த மாதிரி கல்கி அவதாரம், அது எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு பாகவதத்தில். சரி, இங்கே கொஞ்சம் நிறைய விஸ்தாரமாக சொன்னார், ஏன்னா அந்த கிருஷ்ணலீலையில் நிறைய நடக்கும் இல்லையா. பூத்தனன் சம்ஹாரம் பண்ண போகிறாரு, கம்சன் மாமானு சம்ஹாரம் பண்ண போகிறாரு, தேனுகாசுர பிரலம்பாசுர, ஓகே, பகாசுர, சோமினி ராட்சஸ, அவங்க எல்லாரும் சம்ஹாரம் பண்ணுவார். இப்படி எல்லாம் சொல்லி சொல்லிட்டு கிருஷ்ண அவதாரம் எல்லாம் திரும்பி சில தத்துவ விஷயங்கள் என்ன சொல்லிட்டு, ஆனால் இவ்வளவு விஷயம் எப்பவுமே இருக்குது, அது எல்லா யுகத்திலும் இதே விஷயம், இதே ஜானம் தான். ஆனால் ஸ்லோகத்தில் சில பேருக்கு மட்டும்தான் இது தெரியறது, அப்படி தெரிஞ்சவங்களும் கொஞ்சம் பேர் இருக்காங்க அப்படின்னு அவங்களோட லிஸ்ட்டு, ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுக்குறாரு. கொஞ்சம் வேகமாக படிக்கிற, ஏன்னா நமக்கு தெரிஞ்ச நம்ம ஃபேவரேட் நேம்ஸ் கொஞ்சம் இருக்குது அதில், சரியா? அந்த பரம புருஷனான ஸ்ரீஹரி, அந்த ஸ்ரீஹரியுடைய மாயா சக்தினி புரிஞ்சுக்கணவன் வந்து, ஓகே, நானும் நீ உங்களுடைய அன்னகள் என்ன, சனத்குமார சனக சனந்தன, அப்புறம் சிவ பகவான், அப்புறம் ராட்சச வம்சம்லாம் பிறந்தா கூட பிரஹலாதனும் சுவயம்பூ மனு, அப்புறம் அவருடைய பத்னியான சதரூபா, அப்புறம் பிரியவிரத உத்தான பாதர்கள், தேவஹூதி பிராச்சீன பரிஹி, ரிபு சித்தர்களில் சில பேர், அங்கன் துருவன், அப்புறம் இக்ஷ்வாகு மகாராஜா ராமருடைய வம்சத்தில், புரு ரவன் முச்சுகுந்தன் ஜனக மகாராஜா, காதி ரகு மகாராஜா, அம்பரீஷ சகரன் கயன் நஹுஷன், இதெல்லாமே கதையில் வரும் பாகவத்தில் அங்கங்கே, சில இதில் கேட்டு முடிச்சிருக்கோம், அதுக்கு தான் நான் படிச்சு முடிச்சிருக்கோம். நம்ம சொல்லிட்டு யயாதி மாந்தாத்த அலர்க்கன் சதத்வனன் அனு ரந்தி தேவன் பீஷ்ம பலி சக்கரவர்த்தி, அப்புறம் திலீபனு சௌரப உத்தங்கன் சிபி சக்கரவர்த்தி, தேவல மகர்ஷி பிப்பலாத சாரஸ்வத உத்தவ, உத்தவ கீதை நடக்கிறதுங்க, உத்தவ பரஷுராம பூரிஷேண விபீஷண ஹனுமந்த சுகதேவ, சுகதேவ சுகதேவர், இது அப்புறமா அது அப்புறமா சார், இவங்க தெரியல அப்புறம் வரப்போகிறாருன்னு வேறு யுகத்தில் கூட இருக்கணும். அதனால் வியாசர் ஒரு வியாசர் கிடையாது, எல்லா யுகத்திலும் வியாசர் இருப்பார். ஓகே, எல்லா சினிமாவுக்கு ஒரு ஸ்டெனோகிராஃபர் இருக்கணும் இல்லையோ, ரைட்டர் இருக்கணுமே, ஸ்கிரிப்ட் ரைட்டர், அப்புறம் பூரிஷேன விபீஷணா சுகதேவா,
அர்ஜுனன் இப்போ படிக்கிறோம் அர்ஜுனன். அப்புறம் அரிஷ்ணன், விதுரன், விதுர சிறந்த பக்தி, ஸ்ருததேவ, இப்படி எத்தனையோ மகானுபாவர்கள். எந்தரோ மகானுபாவுல வா, தெலுங்குல பாடின புரியாது. அவங்கள் எல்லாரும் இந்த மாயா தத்துவத்தினை தெரிஞ்சுக்கிட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க, பகவானை அடைஞ்சிட்டாங்க. அதனால் அந்த எந்தரோ மகானுபாவுலக்குள்ள நம்மளும் கூட இருக்கிறோம். ஏன் இத்தனை மகானுபாவங்களுடைய நாமங்கள் நம்ம காதில் விழுந்துச்சுல்ல, இவங்களெல்லாம் விடுவாங்களே என்ன, எப்படியாவது நம்மளே என்ன பக்கம் வா. அதனால்தான் இப்படிப்பட்ட ஒரு அதிருஷ்டமான பாரத தேசத்தில் சனாதன தர்மம், வேதங்கள், பாகவதம், ராமாயண புராணங்கள் இருக்கிற நாட்டில் பிறந்தோம். அநேக நதிகள், புண்ணிய நதிகள் பிறவிக்கிற காவேரி எல்லாத்துக்கும் பக்க பக்கத்தில் இருந்து நம்ம வாழ்கிறோம். நமக்கு எல்லோருக்கும் பக்தி கண்டிப்பாக வந்துச்சு, ஞானத்துக்கு இது கொண்டு போகிறது கொண்டு போகும். இந்த விஷயம் நிமி நவயோகி சக்கரவர்த்தி கதையில் வரப்போகிறது. இந்த இந்த பிராந்தம் தட்சிண பாரத தேசத்தில் இருக்கிற பெருமை பற்றி அது வரும்போது ஜாக்கிரத்தை கேளுங்க, நான் சொல்லுவேன். அதனால் எல்லாருக்கும் ஜானம் அள்ளி அள்ளி கொடுத்தாச்சு, சரியா? இனிமே ஒரு குறையும் இல்லை. ஓம் ஆனந்தம், ஓம் ஆனந்தம், ஓம் ஆனந்தம், ஓம் ஆனந்தம் சச்சிதானந்தம், ஓம் ஆனந்தம், ஓம் ஆனந்தம் பிரம்மானந்தம், ஓம் சிவாய, ஓம் நம 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 சிவாய், ஓம் நம சிவாய. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். ஓம் லோகாஹ சமஸ்தாஹ சுகினோ பவந்து, லோகாஹ சமஸ்தாஹ சுகினோ பவந்து, லோகாஹ சமஸ்தாஹ சுகினோ பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஹரி ஓம் தத்சத்.